அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாலாம்பிகை சேனல் சார்பாக இனிய மாலை வணக்கங்கள். நட்பு ராசிகள், பகை ராசிகள் எவை, பெற்றோருக்கு பகை ராசி இருந்தால் என்ன ஆகும், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம வாலாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே தெரிகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தில் நாம் தனியாக வாழ்வது என்பது சாத்தியமற்றது. அதனால் தான் பலர் சேர்ந்து வாழக்கூடிய கூட்டமைப்பான சமுதாயமாக வாழ்ந்து வருகின்றோம். ஜோதிடப்படி நமக்கான பலன்கள் கணிக்கப்படும் அதே சமயம், நாம் மற்றவர்களை எப்படி சமாளித்து அவர்களுடன் ஒத்து வாழ்வது என்பதையும் கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது. நம் குடும்ப உறுப்பினர்களான பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உறவுகள் என்பதை தாண்டி நண்பர்களும் தொழில் கூட்டாளிகள் என பலருடன் நாம் நெருங்கி பழக வேண்டி இருக்கிறது. இவர்களின் ராசியும் நமது ராசியும் ஒத்து வரக்கூடிய சூழல் இல்லாவிட்டால் அங்கு பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும். நம் ராசிக்கான நட்பு ராசி எது, சமம் பகை ராசி எது என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் எந்த விஷயத்திலும் நாம் எளிதாக முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். முன்பெல்லாம் நண்பர்கள் தொழிலுக்கான வேலையாட்கள் பங்குதாரரை தேர்வு செய்வதில் எளிதாக இருந்தது. அதாவது, ஊரில் ஒருவருக்கு அந்த ஊரில் இருந்த அனைவர் குறித்த விவரம், அவரின் செயல்பாடு, குணநலன் குறித்து ஓரளவு தெரியக்கூடிய சூழல் இருந்தது. ஜோதிடத்தை மிக தீவிரமாக கடைபிடித்த மன்னர்கள், அவர்களின் அவையில் தளபதி, மந்திரிகள், ஒற்றர் என எந்த பொறுப்பாக இருந்தாலும் அவர்களின் திறமையோடு ராசியை பொருந்து அமர்ந்திருந்தனர். ஆனால் இந்த காலத்தில் அப்படிப்பட்ட சூழல் இல்லை. வீட்டுக்கு அருகில் உள்ளவரின் குறித்த விவரங்கள் கூட நமக்கு தெரிவதில்லை. இதனால் அடுத்தவரின் குணாதிசயம், பழக்க வழக்கத்தை ஆராய்ந்து சேர்ந்து வேலை செய்தல், தொழில் செய்தல் போன்ற விஷயங்கள் ஒற்று வராமல் பிரச்சனைகளுக்கு உள்ளாக வேண்டி வருகிறது. இதிலிருந்து தீர்வளிக்கும் விதமாக ஜோதிடத்தில் எந்த ராசிக்கு எந்த ராசி ஒத்து வரும் என்பதை அறிய உதவுகிறது. உலகத்தில் நாமங்களிலேயே மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த நாம ராம, அதாவது நாராயணா என்பதிலிருந்து ரா, மற்றும் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்திலிருந்து மா என்ற எழுத்தும் சேர்ந்து ராமா என்ற உன்னத பெயர் உருவானது. ராசிகளில் ஆண் ராசி, பெண் ராசிகள், ஒற்றை ராசிகள், இரட்டை ராசிகள், சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி, நிலம், நீர், காற்று, நெருப்பு ராசிகள், தர்ம அதர்ம மோட்ச ராசிகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என திசை ராசிகள், குட்டை நெட்டை சம உயரம் கொண்ட ராசிகள், வெண்மை கருமை சிவப்பு கரும்பச்சை என நிற ராசிகள், குரூரம் சௌமிய குணம் கொண்ட ராசிகள், வாதம் பித்தம் சிலேத்தும ராசிகள், பகலில் அதிக பலன் கொண்ட ராசிகள், இரவில் பலமிக்க ராசிகள். இப்படி ராசிகள் பல வகையாக அவற்றின் குணாதிசயங்களை பொறுத்து பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகள் ஆடு, எருது, ஆண் பெண் இணைந்த அமைப்பு, நண்டு, சிங்கம், பெண், திராசு, தேள், வில், அம்பு சேர்ந்த அமைப்பு, மானும் திமிங்கலமும் சேர்ந்த அமைப்பு, கலசம், இரு மீன்கள் என ராசி அடையாளத்திற்கான வடிவங்கள் உள்ளன. அது மட்டுமல்லாமல் சூரியன் மேஷம் முதல் மீன ராசி என ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தமிழில் சித்திரை முதல் பங்குனி வரையுள்ள காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவின் மேலும் விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம வாலாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.